ஈரானில் அமெரிக்கர்கள் மீதோ அல்லது அவர்களின் சொத்துக்கள் மீதோ ஐ தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் ஈரானில் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாஷிங்டனில் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெஹ்ரானில் ஐம்பத்தி இரண்டு அமெரிக்கர்களை பிணைக்கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதற்கு பதிலடியாக அந்த எண்ணிக்கையிலான இடங்களில் தாக்குதல் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரானில் உள்ள மிக முக்கிய இடங்களையும் விரைந்து தாக்குவதற்கு அமெரிக்கா இலக்கு நிர்ணயித்திருப்பதாக டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்கா ஏற்கனவே நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனிடையே தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் சுமார் இருநூறு பேர் பேரணி நடத்தினா்